ஜீசஸுடைய லைஃப் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். ஜீசஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வருவதற்கு முன்பாகவே, அவர் பிறப்பதற்கு முன்பாகவே நற்கிரியைகள் அவருக்காக ஆயத்தமாக இருக்கிறது. அவர் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் அறிவிக்கப்படுகிறது. என்ன அறிவிக்கப்படுகிறது? இப்படி ஒருத்தர் பிறக்க போகிறாரு, அவர் என்னெல்லாம் செய்ய போகிறாருன்னு முன்னாடியே சொல்ல. இன்னும் அப்படி இயேசுன்ற ஒருவர் பிறக்கவே இல்லை, பிறக்கவே இல்லை. பிறக்காததுக்கு முன்னமே அவரை பற்றினவைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. என்ன அவரை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதோ அது அப்படியே நிறைவேறினது. அப்படி என்றால் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணினவைகளில் இயேசு நடந்தார், அவ்வளவுதான். ஏற்கனவே ஆயத்தம் பண்ணினவைகளில் இயேசு நடந்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு ஆண்டவர் அழைக்கிறார். யூ நீட் நாட் ஸ்ட்ரைவ், யூ நீட் நாட் ஸ்ட்ரகிள், யூ நீட் நாட் சஃபர், ஜஸ்ட் பார்ட்னர் வித் காட். தேவனோடு ஐக்கியப்படுங்கள், அவரோடு உடன் வேலையாளர்கள், அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பாதையில் உங்களை நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்போ இந்த வழியில தான் நான் நடக்கணும்னு ஏற்கனவே ரோடு போட்டு வச்சிருக்கிறார். ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து அந்த நற்கிரியைகளில் நான் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸோ இந்த நாளில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்றேன், யூ ஆர் சோ பிளெஸ்ட் டு பார்ட்னர் வித் காட். தேவனோடு நீங்கள் ஐக்கியப்படுவதற்கு, உடன் வேலையாளாக இருப்பதற்கு நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கொண்டு தேவன் நற்கிரியைகளை செய்ய விரும்புகிறார். அந்த நற்கிரியைகளை, அந்த நற்கிரியைகளை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தியும் வைத்திருக்கிறார். நீங்கள் அவரோடு இணைந்தால் போதும், அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை அற்புதமாக நடத்துவார், கைட் பண்ணுவார், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்பினதை, திட்டம் பண்ணினதை நிச்சயம் கர்த்தர் செய்து முடிப்பார், நிச்சயம் கர்த்தர் செய்து முடிப்பார். ஸோ இந்த ஐஸ்வர்யவான் அவனுடைய கேள்வி எப்படி இருந்துச்சுன்னா, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டான். அப்போ இயேசு சொல்றாரு, மனிதனால் கூடாதது, நான் என்ன செய்யணும்னு நினைச்சேனா நீ தோத்துருவேன், தேவனோட கை கோத்தேன்னா சகலமும் நடக்கும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்றது. இன்னைக்கு உங்களை எல்லாரையும் நான் இன்வைட் பண்றேன், பி அ பார்ட்னர் வித் காட். தேவனோடு நீங்கள் ஐக்கியப்படுங்கள், தேவனோடு பங்காளராகுங்கள். அவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்த அந்த பாதையில் உங்களை நடத்துவார். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. காட் வில் யூஸ் யூ டு பிளஸ் மெனி, நிறைய பேர் அவங்க மூலமாக ஆசீர்வதிப்பார். நற்கிரியைகள் உங்களை கொண்டு நடக்கும். நீங்கள் உங்களை வேஸ்ட்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அவர் கையில் இருக்கும்போது உங்களை யூஸ் பண்ணி கத்தர் பயங்கரமான நற்கிரியைகளை செய்வார், அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. மோசே தன்னை பார்க்கும்போது திக்குவாய் உள்ளவனும் மந்தனா உள்ளவனுமாய் பார்த்தார், ஆனால் அந்த மோசையை கையில் எடுத்து தான் லட்சங்களை ரட்சிக்க கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய பார்வையில் நீங்கள் ஒருவேளை சாதாரணமானவங்களா, சிறியவங்களா தெரியலாம், எளிமையானவங்களா தெரியலாம், பிரயோஜனமற்றவர்களா தெரியலாம். வென் யூ பார்ட்னர் வித் காட், நீங்கள் தேவனோடு ஐக்கியப்படும் போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹீ வில் மேக் இட் ஹேப்பன். அவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார்.